السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، عن بوتشاخودر أجمل باشا ورغي மாற்று மதத்தினரிடம் குர்ஆன் கொடுக்கலாமா, அதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர் அவர்களே, மாற்று மதத்தவரிடம் அரபியிலே மாத்திரம் இருக்கக்கூடிய குர்ஆனை கொடுக்கக்கூடாது. ஏனெனில் குர்ஆனை தொடுவதற்கு முஸ்லிம்களுக்கே நிபந்தனை இருக்கின்றது, ஒது அவசியமாக இருக்கிறது. எனவே மாற்று மதத்தினர்கள் ஒளி செய்ய முடியாதவர்கள், அவர்களிடத்திலே அரபி மாத்திரம் இருக்கக்கூடிய குர்ஆனை கொடுக்கக்கூடாது, அது பாவமாகும். ஆனால் குர்ஆனுடைய தர்ஜுமா தமிழிலே இருந்தால், ஆங்கிலத்தில் இருந்தால் அதை கொடுக்கலாம். ஆனால் நிபந்தனை, அந்த மாற்று மதத்தினர் குர்ஆனை படிக்கக்கூடிய ஆர்வத்திலே இருக்க வேண்டும், குர்ஆனுடைய விளக்கத்தை அறியக்கூடிய ஒரு தேட்டத்திலே நாட்டத்திலே இருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் குர்ஆனுடைய தர்ஜுமாவை மொழிபெயர்ப்பை கொடுக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக குர்ஆனில் எந்த ஆர்வமும் இல்லை, அவருடைய இல்லத்திலே குர்ஆனை வெறுமனே வைப்பதற்காக வேண்டி கேட்டால் குர்ஆனுடைய தர்ஜுமாவை நாம் கொடுக்கக்கூடாது. இதற்கு மாற்றமாக குர்ஆனுடைய விளக்கத்தை நாங்கள் அறிய வேண்டும், குர்ஆனுடைய நல்லுரைகளை நாங்கள் புரிய வேண்டும் என்ற ஆர்வத்துடிப்பிலே அவர்கள் கேட்டால் குர்ஆனுடைய தர்ஜுமா மொழிபெயர்ப்பை கொடுக்கலாம், குர்ஆனுடைய தஃசீர் விளக்க உரையை அவர்களுக்கு கொடுக்கலாம். மற்றபடி அரபி மாத்திரம் இருக்கக்கூடிய குர்ஆனை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஏனெனில் அரபி அவர்களுக்கு வாசிக்க தெரியாது, மாத்திரமல்ல ஒது அவசியமாக இருக்கிறது. எனவே குர்ஆனுடைய தர்ஜுமாவை மொழிபெயர்ப்பை தமிழிலேயோ ஆங்கிலத்திலே இருந்தால் அவர்கள் நல்லுரை பெறுவதற்காக வேண்டி, நேர்வழி பெறுவதற்காக வேண்டி, அந்த நிபந்தனையிலே அந்த எண்ணத்திலே அவர்களுக்கு குர்ஆனுடைய தர்ஜுமாவை வழங்கலாம். யஜூஸ், அது கூடும். வல்லாஹு அஅலம் பிஸவாபி.